தயார் செய்யும் விதம் ஒரு பவுலில் திணை எடுத்து தண்ணீரில் போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைத்து சைடில் வைங்க அடுத்து பாலில் தண்ணி ஊத்தி கொதிக்க வைத்து திணை போட்டு நல்லா சாஃப்டாகும் வரை நல்லா வேக வைங்க இது போல நல்லா வெந்து வந்த பின் பால் ஊத்தி குக் பண்ணுங்க குக்கான பின் பச்சை மிளகாய் கட் செய்து போட்டு மல்லி இலை இஞ்சி சின்னதாக கட் பண்ணியது போட்டு நல்லா மிக்ஸ் செய்து வேக வைங்க இது போல் நல்லா வெந்த பின் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைங்க அடுத்து இதுக்கு தாலிசம் ரெடி செய்ய ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் பின் கடுகு போட்டு கடுகு வெடித்தவுடன் ஜீரகம் சிவ மிளகாய் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்து கருவேப்பிலை மல்லி இலை கட் செய்து போட்டு காயத்தூள் போட்டு தாலிசம் ரெடி செய்து சைடில் வைங்க அடுத்து ஒரு பவுலில் பொங்கல் ஆற வைத்து எடுத்து தயிர் ஊற்றி மிக்ஸ் செய்து தாலிசம் சேர்த்து மிக்ஸ் செய்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாதுளப்பிலா சீட்ஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக தினை பொங்கல் ரெடி